உடல் தியானம், உடலை கொண்டு ஒரு தியானம். இதை நீங்க இடவிடாம செய்யணும். இது நேரம் இல்லைன்ட்டோ இல்ல இதை செய்தா கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணக்கூடாது. என்னவா இருந்தாலும் செயல்பட்டீங்கன்னா எல்லாமே குணமாயிடும். பிரார்த்தனையோட உடற்பயிற்சி இல்லாம உடல் தியானமா கட்டாயம் இந்த உடல் தியானத்தை செய்யணும். தியானமாக பயிற்சியா செய்யாம தியானமா செய்யணும். நீங்க தியானமா செய்யும் பொழுது உங்களுடைய சாது ஒட்டு உணர்வு பெறும், சூட சிந்தாமணியாக மாறும். அது சந்தேகமே இல்லை. சிந்தாமணியா மாறணும் நம்ம எட்டு இது நடக்கிறதுனால என்னங்கிறது எல்லாம் கிடையாது. காரணம் அது உடல் தியானம் ஆக்கிட்டு நீங்க பிரார்த்தனை அவன்கிட்ட இறைவனிடம் பொறுப்பு ஏற்படுத்திட்டு செய்யணும். இந்த இறைவனிடம் பொறுப்பு ஏற்படுத்தி செய்யறதா ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய அறிவு ஆற்றல் அனைத்தையும் இறைவன் பக்கத்துல ஒப்படைச்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முழுக்க முழுக்க இறைவன் கிட்ட ஒப்படைச்சு. இப்ப நான்கிறது கொண்டு நீங்க உணவு எடுத்துக்கிற போது நான் சாப்பிடுறேன், நான் சமைச்சது, நான் சமைச்சதுனால சுவையா இருக்குது, நான் தான் நின்று நான் நின்று சாப்பிடுறேன், இந்த மாதிரியான அந்த நான்கிறதையே சுத்தமா அற்ற நிலையில எந்த சூழ்நிலையும் நான்கிறதே கிடையாது. இந்த இருக்கிற நானெல்லாம் கொண்டு நீ சாப்பிடுற, நீ படைச்சிருக்கிற, நீ தான் சுவையா இருக்கிறீங்கிற அந்த அந்த சரணாகதி கட்டாயம். இது பார்த்தா சாதாரணமான விஷயம், மிக சாதாரணமான விஷயம், ஆனா கடைபிடிக்கிறது ரொம்ப பயிற்சி தேவை. நீ ஒரு உணவை எடுத்துட்டு அந்த உணவை படைச்சது இறைவன் தான்ங்கிற தீர்க்கம், இது படைச்சது உங்களுடைய மனதுல முழுக்க முழுக்க அந்த இறைவன் மேல நம்பிக்கை வைக்கும். இந்த உணவை எனக்கு பசிக்காக கொடுத்திருக்கிற இந்த உணவு உன்னுடைய படைப்பு தான், இல்ல இது விவசாயி வச்சா அது என்ன மழை பெஞ்சது முளைச்சு வந்தது இந்த மாதிரி எல்லாம் இல்ல. முழுக்க முழுக்க இறைவா இது உன்னுடைய படைப்பு, இறைவனை நினைவுவோம். இப்ப அதுல இருக்கக்கூடிய சுவையோ முற்றிலும் இறைவனுடையது. இந்த சுவை முன்னாலதான் ஏற்படுத்தப்பட்டது, முன்னாலதான் படைக்கப்பட்டிருக்கிறது. சரி, சுவைக்கும் தன்மை இப்ப வாயில போட்டு சுவைக்கிறோம், மெல்றோம். அந்த சுவை ஏற்படும் போது அதை யாரு சுவைக்கிறாங்க? சுவைப்பதும் நீ தான், பசிக்காக உணவை உற்பத்தி பண்ணதும் நீ தான், அந்த உணவில் இருக்கிற சுவையும் நீ தான் உற்பத்தி பண்ணிருக்க. அந்த சுவையை சுவைக்கக்கூடிய உணர்ச்சி உணர்வு நரம்புகள் எல்லாமே நீ உணர்வக்கூடியது நீ தான். பாருங்க, அது ஒரு சரியான ஒரு வட்டம். பசிக்கு உணவு படைச்சது நீ, அந்த உணவு இருக்கிற சுவையும் நீயே, சுவைப்பவனும் நீயாகவே இருக்கிற. இப்ப இந்த நான் அதை மட்டும் செய்யும். நான் என்ன சொல்லுது? படைச்சது நீ, சுவையா இருப்பது நீ, சுவைப்பது நீ. இந்த தன்மையோட நீங்க முழுமையா அந்த உணவு எடுக்கணும். அது போல ஒவ்வொரு விஷயத்திலுமே நீ எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் முழுமையா அவனிடம் படைக்கணும். நீங்க உடல்ல பயிற்சி பண்ற போது அதே போல இந்த உடலை படைச்சது நீ, இந்த உடலை கொண்டு நான் பயிற்சி செய்யணும், உடல் தியானம் ஆக்கணும், நீ தான் உடலை தியானம் ஆக்கி கொடுக்குற, நீ தான் நடக்கிற, உனக்காகவே நடக்கிறேன் இந்த மாதிரி சொல்லணும். உள்ள இருக்கிற ஜீவனுக்காகத்தான் நடக்கணும், ஜீவசுகம் பெறணுன்றக்காகவே நடக்கணும். இப்ப இந்த மனதை விட்டுறோம், ஜீவனுக்காக உள்ள இருக்கிற ஜீவனுக்காக ஜீவனே நடக்குது, ஜீவகாந்தத்தோட நடக்கு. இந்த தன்மைகளை நீங்க முழுமையா நான்கிறது அற்று அந்த நான் முழுக்க இறைவன் நீதான்ங்கிற கருத்துல நீங்க நடக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் நீங்க அப்படி ஒவ்வொரு காரியத்தையுமே எந்த ஒரு காரியத்தையுமே நான்கிறத முழுமையா அவன் சொல்லிட்டு உண்ணும் போதோ காரியங்கள் செய்யும் போதோ உறங்கும் போதோ எல்லா நிலைகளையும் அதே மாதிரி மனதை சரணாகதி அடைங்க. இது சாதாரணம், இது உங்க இயல்பாவே யோகத்துக்கு கொண்டு போயிடும். நீங்க இந்த நிலையில நடந்தா இயல்பா உங்களுக்கு யோகம் நடக்கும். மீண்டும் மீண்டும் நான்கிறதுல இருந்து நான்கிறத கொண்டு இறைவனிடம் இருந்து பிரிஞ்சிடாம நான் முழுமையா நான்கிறத முழுமையா கொண்டு அவன் தான் நடத்துறான், அவன் தான் படைச்சிருக்கான், நீ தான் படைச்சிருக்க, நீ தான் நடத்திட்டு இருக்க, உன்னுடைய காரியங்கள் சிறப்பா தான் இருக்கும். அந்த நம்பிக்கையோட இறைவன் இருக்கிறான், இறைவனுடையதான் அனைத்துங்கிற அந்த முழு சரணாகதியோட செய்யும். நீங்க செய்யும் போது நிச்சயமான வெற்றி, பூரண சுகம், உடல்ல நிச்சயமா நோய்கள் இருக்காது. ஏன்னா அவனே படைச்சிருக்கிறான், அவனுக்காகவே எடுத்துக்கிறான் முழுமையா.